ti estudi curie பரிசுத்தனர் கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோம் நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தி செய்யும் புரிவோம் பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன் உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கின்றேன் ஆண்டவராகிய இயேசுவே நீரே எங்களுக்கு இறைவனின் சித்தத்தை வெளிப்படுத்தியவர் எது இறைவனுடைய சித்தம் எது மனிதருடைய சித்தம் இது கடவுள் தந்த கட்டளை இது மனிதர்கள் ஏற்படுத்திய சட்டங்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து அதற்கு தேவையான முக்கியத்துவத்தை கொடுத்து வாழ அழைக்கிறீர் சில நேரத்தில் மனிதர்கள் ஏற்படுத்திய சட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் கடவுளுடைய சட்டத்திற்கு ஏற்ப நிகராக்கி கடவுளுடைய கட்டளையையே ஒதுக்கிவிடுகிறார்கள் இத்தகைய குற்றத்தை செய்யாமல் இருக்க நீர் எச்சரிக்கை தருகின்றீர் இயேசுவே கடவுள் கட்டளையை புரிந்து கொண்டு அதை ஏற்று நிறைவேற்றவும் மனிதருடைய சம்பிரதாயங்களை உணர்ந்து அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்க எங்களுக்கு ஞானத்தை தூய ஆவியின் வழியாக தந்தருளும் இயேசு ராஜனே நேசிக்கிறேன் உம்மையே உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன் என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன்
அதிசயமானவரே, ஆறுதல் நாயகரே, இம்மானுவேல் நீர்தானே, இப்போதும் இருப்பவரே, சந்தோஷமே சமாதானமே உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஜீவன் தரும் திருவார்த்தையே உம்மைத்தான் நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன், என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். செடி நீரே தாவீதின் வேர் நீரே, யோனாவிலும் பெரியவரே, சாலமோனிலும் பெரியவரே, விடிவெள்ளியே நட்சத்திரமே உம்மைத்தான் நேசிக்கிறேன், ரபூனியே போதகரே உம்மைத்தான் நேசிக்கிறேன், 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 நேசிக்கிறேன். உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன், என் உயிருள்ள நாளெல்லாம் உம்மைத்தான் நேசிக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் என்ற பழமொழி ஒன்று உண்டு. தர்மம் செய்வது எவ்வளவு பயனுள்ளது வல்லமையானது என்பதை உணர இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். பெரிய விருந்து வைக்கின்றோம். வீட்டில் ஒரு முக்கியமான வைபவம், பிறப்பு நாள், திருமண ஆண்டு நிறைவு, பிள்ளைகளுக்கு புது நன்மை விழா, பிள்ளைகள் பிறந்த நாள், இவைகளையெல்லாம் கொண்டாடுகிறோம். நமக்கு வேண்டிய அனைவரையும் வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம், விருந்து கொடுக்கிறோம். நல்லதுதான். ஆனால் இதில் ஏழைகளை, ஒன்றும் இல்லாதவர்களை அடியோடு மறந்து விடுகிறோம். இதைதான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், எதற்கு முன் உரிமை தர வேண்டும்?
பகிர்வுக்கு முன் உரிமை தர வேண்டும். பகிர்வு இல்லாதவர்களோடு நாம் பகிர்ந்து உணவை கொடுக்க வேண்டும். தர்மத்தை உங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள், அது உங்களுக்கு ஏராளமான நன்மையை பயக்கும் என்று சீராக் ஆகமும் 3:30 சொல்லுகிறது. தர்மம், நாம் செய்கின்ற நற்கிரியைகள், அன்பு செயல்கள், அது நமக்கு நல்ல பலனை தரும். இல்லாதவர்களுக்கு உணவோ உடையோ பகிர்ந்து கொடுக்கும் போது அது நமக்கே அதிகமான நன்மையை தரும். இன்றைய விழா புனித சீதா என்ற ஒரு வீட்டில் வேலை செய்கிற ஒரு பணிப்பெண், அவர் 2 முக்கியமான பண்புகளை உடையவராயிருந்தார். ஜபம், கடவுளோடு எப்பொழுதும் தனது உள்ளத்தை எழுப்பி கடவுளோடு ஐக்கியம் ஆவார். எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய நினைவு எப்பொழுதும் கடவுளிடத்தில் இருக்கும், கடவுளை பற்றியே அவருடைய சிந்தனை இருக்கும். 2வதாக, தன்னிடம் இருப்பதை இல்லாதவர்களுக்கு அவர் முழுமையாக கொடுத்து விடுவார். தனக்கு தேவை, நாளைக்கு தேவை என்பதை பற்றி கவலையே இல்லை. எனக்கு என்பதை மறந்து பிறருக்கு என்ற உணர்வில் வாழ்பவர். இப்படி செய்கின்ற போது கடவுளே நம்மோடு இருந்து நமக்கு பல அற்புதங்களை ஆற்றுகிறார். இவர் ஒரு முறை கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு இரவு திருப்பலிக்கு இவர் சென்றார். அப்பொழுது அதிகமான பனி பெய்து கொண்டிருக்கிறது. இவருடைய எஜமானர் என்ன செய்தார், இவருடைய தன்னுடைய மேல் ஆடை, கோட், ஓவர் கோட், அதை இவரிடத்தில் கொடுத்து இதை அணிந்து கொண்டு போங்கள், திரும்ப இதை பத்திரமாக கொண்டு வந்து என்னிடம் கொடுக்க வேண்டும் என்று அவர் அவருடைய மேல் ஆடையை கொடுத்தார். இந்த பெண்ணும் இதை அணிந்து கொண்டு போனார். கோவிலுக்கு போகும்போது வாயில் அருகில் ஒரு மனிதர் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது இவர் சொன்னார், உள்ளே வரலாமே என்று சொன்னார். உள்ளே இடமில்லை, போக முடியாது, இயலாது என்று அந்த மனிதர் சொல்ல, இவர் தன்னுடைய அந்த மேலாடை அவரிடத்தில் கொடுத்து இதை அணிந்து கொள்ளுங்கள், திருப்பலி முடிந்து மீண்டும் என்னிடம் இதை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவரிடத்தில் அதை கொடுத்து விட்டு இவர் கோவிலுக்குள் போனார். திருப்பலி எல்லாம் முடிந்து வெளியில் வந்து அந்த மனிதரை தேடுகிறார். தேடிய போது அவரை அங்கே காணவில்லை, அவர் மாயமாய் மறைந்து விட்டார். இவருக்கு வருத்தமாக போய்விட்டது. சரி பரவாயில்ல, எடுத்து கொண்டு போனால் பரவாயில்லை, ஆனால் எஜமானனுக்கு என்ன பதில் சொல்வது என்று பயந்து கொண்டே வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்த உடனே அவரிடத்தில் சொல்லுகிறார் நடந்ததை. ஒரு மனிதர் குளிரில் நடுங்கி கொண்டிருந்தார், நான் அவரை பார்த்தேன், எனக்கு அதை பார்த்த உடனே மனசு இறங்கிவிட்டது, ஆகவே உங்களுடைய மேலாடை அவரிடத்தில் கொடுத்து இதை அணிந்து கொள்ளுங்கள், திருப்பலி முடிந்து நான் வரும்போது என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் உள்ளே போனேன். திரும்பி வந்து பார்க்கின்ற போது அந்த மனிதரை காணவில்லை, என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவ்வாறு இவர் சொன்ன உடனே எஜமானர் ரொம்ப கோபப்பட்டார். நான் என்னுடைய மேலாடையை உனக்கு கடனாக கொடுத்தேன், நீ குளிரில் நடுங்கி கொண்டு போகிறாயே என்று சொல்லி இதை உனக்கு நான் கொடுத்தேன், நீ அதை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டு வந்து நிற்கிறாயே என்று கடிந்து கொண்டார். அதன் பிறகு பார்த்தால் அவர் வீட்டில், அந்த எஜமானர் வீட்டுக்கு ஒரு அந்நிய மனிதர் ஒருவர் வந்தார். அவர் வந்து அவர் அந்த மேல் ஆடையை கழற்றி அவரிடத்திலே கொடுக்கிறார். இந்த மேலாடையை என் சகோதரி எனக்கு கொடுத்தார்கள், இதை மீண்டும் அவரிடம் கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி அவருக்கு கொடுத்து விட்டு அவர் திடீரென்று
அந்த இடத்தை விட்டு மறைந்து போனார். கடவுள் உருவத்தில் அங்கே அவரே வந்து இந்த மேலாடையை கொடுத்துவிட்டு நன்றி சொல்லிவிட்டு போகிறார். ஆக இந்த தர்மம் யாருக்கு செய்தார்? ஏழை ஒருவருக்கு செய்வதை இறைவனுக்கே செய்கிறோம். இதை நாம் முழுமையாக உள் வாங்குவது கிடையாது. அதனால தான் நாம் பிறரன்பு செயல்களில் அதிகமாக ஈடுபடுவது இல்லை. அன்னை அருளா புனித அன்னை தெரேசாவை போல, புனித வின்சென்ட் பவுலை போல, ஏழைகளை சாதாரணமாக பார்ப்பது இல்லை. ஊடுருவி அவர்களில் உறையும் இறைமையை காண வேண்டும். அப்படி பார்க்கின்ற போதுதான் நாம் அவர்களோடு நமது உடைமைகளை பகிர்ந்து கொள்ள மனசு வரும். இயேசுவே வந்து கேட்டால் கூட சில பேர் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஏழைகள் வடிவில் வந்து இறைவன் கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? நாம் ஏழைகளை ஏழைகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லை, ஏழைகளில் உறையும் இறைவனை காண்போம். இயேசு சொல்லுகிறார், பெரிய விருந்துகளை நீங்கள் ஏற்பாடு செய்கிறீர்கள். அந்த விருந்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அந்த பாத்திரங்கள் பளபளபளன்னு பளிச்சிடணும். அதனால் அந்த வெளிப்புறத்தை அதிகமாக சுத்தம் செய்வார்கள். உள்புறத்தை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. உள்புறத்தில் பத்து படிஞ்சு இருக்கும், முன்னால் செய்த சாப்பாட்டினுடைய பத்து பற்று அதில் படிஞ்சு இருக்கும். அதை சுத்தம் செய்வதில் அக்கறை காட்ட மாட்டார்கள். பாத்திரத்தின் வெளிப்புறம் அது நல்லா சுத்தமாக இருக்கணும், பளபளன்னு இருக்கணும். இதை தான் விரும்புவாங்க. இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்புறம் அல்ல உட்புறம்தான் முக்கியம். உட்புறத்தை நீங்கள் தூய்மையாக்க வேண்டும். எப்படி உட்புறத்தை தூய்மையாக்க வேண்டும்? நீங்கள் உள்புறத்தில் கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கிறீர்கள். எனவே அறிவிலிகளே, வெளிவேடத்தை உடையவர்களே, உட்புறத்தை உண்டாக்கியவர் அல்லவா வெளிப்புறத்தையும் உண்டாக்கியவர்? எனவே உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மம் செய்யுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் நன்மையாக இருக்கும். பாத்திரத்தை சுத்தம் செய்வது அல்ல. மிக முக்கியமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தர்மம் செய்யுங்கள், அப்பொழுது உள்புறம் சுத்தமாகும். நமது உடல், நமது உள்ளம், நமது ஆன்மா உள்புறம் தூய்மையாக வேண்டுமென்றால் அதை எந்த விதமான சோப்பு போட்டு தேய்ச்சி சுத்தம் செய்ய முடியாது. உள்ளே இருப்பதை தூய்மையாக்க தர்மம் செய்யுங்கள், அப்பொழுது உட்புறம் தூய்மையாகும் என்று ஆண்டவர் கூறுகிறார். தர்மம் செய்வதே உட்புறத்தை தூய்மையாக்குகின்ற வழி. ஆக நாம் தர்மம் செய்ய முயற்சி செய்வோம். வாரத்தில் ஒருவருக்காவது இலவசமாக உணவு, உடை அல்லது பணம் உதவி செய்வோம். சில நேரத்தில் நாம் செய்கிற உதவி பொருத்தமில்லாமல் இருக்குது. பேருக்கு பாருங்க, ஒருவர் 100 ரூபா நோட்டை மாற்றி 10 10 ரூபாயாக எடுத்து அங்கே வெளியில் இருந்த எல்லாருக்கும் ஆளுக்கு 10 10 10 ரூபா கொடுத்தாரு. சில பேருக்கு எப்படி தர்மம் செய்கிறதுன்னு தெரியல, ஏதாவது கொடுத்தா போதும். அதனால் என்ன ஆகுது பாருங்கள், எல்லா ஆலயத்திற்கு முன்னாலும் இருப்பது போல இல்லை, நமது ஆலயத்தின் முன்னால் ஏராளமான இரவலர்கள் வருகிறார்கள். வெளியூர்லேருந்து ட்ரெயின் பிடிச்சி இங்கே வந்து உட்கார்ந்து இங்கே
கொடுக்குற தர்மத்தை வாங்கிக்கிட்டு போகிறாங்க. காவல்துறையினருக்கு இது பெரிய கவலையாக இருக்குது. கடந்த 10 நாளில் 3 பேர் இங்கே இறந்து போனார்கள். ஒவ்வொரு தடவையும் அவர்களை அடக்கம் செய்வதற்கு காவல்துறை செலவு செய்கிறது. என்னிடத்தில் வந்து ஒவ்வொரு முறையும் உதவி கேட்கிறார்கள். அதிகமான இரவலர்கள் இங்கே தான் வந்து உட்காருகிறார்கள். இரவலர்களுக்கு கொடுக்க வேண்டும் உண்மைதான், ஆனால் இப்படி செய்வது அந்த பிச்சை எடுக்கிற பழக்கத்தை வளர்த்து விடுகிறது. நிரந்தரமாக இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முன் வர வேண்டும். அவ்வப்பொழுது ஏதாவது கொடுத்துட்டா அது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு நாளைக்கு 100 ரூபா அவங்களுக்கு கிடச்சிதுன்னா அதை கொண்டு போய் அவங்க நல்லா மது அருந்திவிட்டு அவள் உல்லாசமாக இருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு வீடெல்லாம் இருக்கிறது, ஆனாலும் இங்கே வந்து சும்மா உட்கார்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த பூசை நேரம். அப்போ அவர்கள் உண்மையான ஏழைகள் அல்ல. எனவே உதவி செய்வது தேர்ந்து தெளிந்து நாம் செய்கிற உதவி நிரந்தரமாக அவரை அந்த வறுமையிலிருந்து விடுவிக்க முடியுமா என்பதை சிந்தித்து நாம் பிறருக்கு உதவி செய்ய முன் வருவோம். உட்புறத்தை உண்டாக்கியவரே வெளிப்புறத்தையும் உண்டாக்கியவர். வெளிப்புறத்தை தூய்மைப்படுத்தும் போது உட்புறத்தையும் தூய்மைப்படுத்த வேண்டும். உட்புறத்தை தர்மம் செய்வதின் வழியாக தூய்மைப்படுத்துவோம். ஆமென். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பு கூறிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்டின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூய ஆவியன் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. வெளிப்புறத்தை தூய்மையாக்குவதை விட உட்புறத்தையே தூய்மை